ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமிடி, அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் ரெமிடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ஒரு ஆயுர்வேதிக் ரெமிடி தான் எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா, கடுக்கா. இந்த கடுக்கா வந்து டார்க் சர்க்கிள்ஸை கியூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து இந்த கடுக்கா எடுத்து வச்சுருக்கோம். இந்த கடுக்காவை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க் நட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஹரிதாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இந்த கடுக்காவை வந்து கிங் ஆஃப் மெடிசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால தான் அதை வந்து கிங் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடுக்காயை. இந்த கடுக்காவில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம், அதாவது நம்ம பிக்மெண்டேஷன்னு சொல்லுவோம், அந்த பிக்மெண்டேஷனெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே நிறையா பேருக்கு வந்து ரொம்பவே ஸ்கின் வந்து ரொம்பவே சாகிங்காக இருக்கும். அந்த மாதிரி சாகிங் ஸ்கின் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த கடுக்கா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கடுக்காவை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு உரசுகிற கல் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கடுக்காவை வந்து அந்த கல்லில் நல்லா உரச போகிறோம். இங்கே பாருங்கள், நான் நல்லா உரசிட்டேன். ஒரு எல்லோ கலரில் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இது நீங்கள் உரச உரச தான் பேஸ்ட் மாதிரி வரும். ஒரு எனக்கு ஒரு மேக்ஸிமம் 2 to 3 minutes ஆச்சு இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு. நல்லா உரசுங்க, அப்போ தான் அந்த பேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் அண்டர் ஐ ஏரியாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கடுக்காய் பேஸ்ட்டை வந்து உங்கள் அண்டர் ஐ ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையிலையோ கால்லையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் நான் பேட்ச் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னு கிடையாது. சில இன்க்ரீடியண்ட் வந்து சில ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட அண்டர் ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் வந்து கையிலையோ காலையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பியூட்டி டிப்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், பிளான்ஸோட பியூட்டி பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.